வணக்கம் நண்பர்களே, நான் கவிதா பேசுறேன். இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்னன்னா, பெண்களும் பெண்கள் புடவையை எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்போ கொரோனா டைம்னால வெளியில போய் கடைகள் எல்லாம் புடவை எடுக்கிறதுக்கு பயமா இருக்குதுங்க. அதனால நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுல ஒரு பொட்டிக் வச்சிருக்காங்க, அதுல புடவையை பார்க்கலாம்னு வந்திருக்காங்க. இப்ப வரும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுங்க, சும்மா நம்ம போய் பார்த்தா நல்லா இருக்காது இல்லங்க, நம்ம லேடிஸ் எல்லாம் எப்படி புடவை செலக்ட் பண்ணுவோம் அதை எப்படின்னு பாக்கலாமாங்க. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இப்ப நம்ம புடவையை பார்க்கலாங்க. பாத்தீங்களா, எவ்வளவு கலர்ஃபுல்லான புடவைகள் எல்லாம் அடுக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு வெரைட்டிலயும் ஒவ்வொன்னா இருக்குதுங்க, எல்லாமே அள்ளுதுங்க. இப்ப வந்து நமக்கு ஒவ்வொருத்தரா எப்படி புடவையை செலக்ட் பண்றாங்கன்னு பாப்பாங்க. இப்போ முதல் ரகத்துக்காரங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒவ்வொரு புடவையா வரிசையா பாத்துக்கிட்டே வருவாங்க. கண்டிப்பா ஒரு 10 புடவை போடும்போதே அவங்களுக்கு ஒரு புடவை பிடிச்சிருங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு புடவை இப்படி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இந்த புடவையை பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இந்த புடவையை அவங்க எடுத்துருவாங்க. அடுத்து ரெண்டாவது ரகக்காரங்க எப்படி தெரியுமா, ஏங்க நேத்து வந்து டிவி சீரியல்ல அந்த சீரியல்ல மூத்த மருமக ஒரு காட்டன் சரி கட்டி இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு புடவை கொடுங்க அப்படிம்பாங்க. அதுவும் குறிப்பிட்ட கலர் சொல்லுவாங்க, ஒரு பிங்க் கலர்ல இருந்ததுல அது மாதிரி ரெண்டு சேரி இருந்தா கூட நாங்க எடுத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரியெல்லாம் எடுத்து காட்ட சொல்லுவாங்க. அவங்க அந்த மாதிரி சேரி இருந்தா எடுத்து காட்டுவாங்க, இல்லைனா வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது எடுத்துக்கிறோம். ஆனா அவங்க அந்த புடவையை எடுக்காம கண்டிப்பா போக மாட்டாங்க. இல்ல வேற ஒரு சீரியல்ல இருக்கிற ஒரு புடவை எடுத்துக்கிட்டு அதை பில் போட சொல்லி அவங்க வாங்கிட்டு போயிருவாங்க. இந்த மூணாவது ரகக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்க ஏற்கனவே பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதாவது போய் பார்க்கலாம், எடுத்தா எடுக்கலாம், இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்தோடனே அப்படியே வரிசையா ஒவ்வொரு இதா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுவாங்க, இது மாதிரி எனக்கு ஏற்கனவே என்கிட்ட இருக்குதுங்க, இந்த பாட்டில் எனக்கு பிடிக்காதுங்க, இது வேணாங்க, சரி அடுத்து இந்த வெரைட்டி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைக்காரர் எடுத்து கொடுப்பாரு. இதுவும் போன தடவையே வந்துருச்சுங்க, இது கொஞ்சம் ஓல்டு மாடல் ஆயிருச்சுங்க, அதனால இதுவும் வேணாங்க அப்படிம்பாங்க. இப்ப லினன்ல புது மெட்டீரியல் வந்திருக்குதுல, அது கொடுப்ப அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நம்ம லினன் எடுத்து காட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், இதுவாங்க. இது கூட வந்து எங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்க வேற ஒண்ணு சொன்னாங்க, ஒரு சன்ன பார்டர் போட்ட மாதிரி இப்ப பூ டிசைன் எல்லாம் போட்டு லினன் வந்திருக்குதுல அது மாதிரி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கடையை எல்லாத்தையும் காட்டுவாருங்க. இப்ப அவங்களுக்கு அதுவும் பிடிக்கலைங்க, போட்டுருவாங்க. இப்ப சொல்லுவாங்க, இல்லைங்க இந்த கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு எதுவுமே பிடிக்கலைங்க, நாளைக்கு வந்து வேற பார்க்குறோம், இல்லை புதுசாக வந்த பின்னாடி நாங்கள் வந்து பார்த்துக்கறோங்க நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நாலாவது ரகக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்க வரிசையாக எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டோம், இந்த கலர் மேட்சாக இருக்கா, இந்த கலர் எனக்கு நல்லா சூட் ஆகுமா பாருங்க, நீங்க போட்டு பாருங்களேன் இந்த கலரை, சேல்ஸ்மேன்ட்ட கொடுப்பாங்க, இப்ப நீங்க போட்டு பாருங்கன்னு அவங்க போடுவாங்க. நீங்க கலரா இருக்கீங்க அதனால வந்து உங்களுக்கு அது சூட் ஆகும், என் கூட வந்திருக்காங்களே இவங்க கிட்ட போட்டு காட்டுவோம் அப்படிம்பாங்க, அவங்களுக்கும் போட்டு காட்டுவாங்க. சரி சரி பரவாயில்ல, அதை கொடுங்க நான் எனக்கு போட்டு பாக்குறேன். இப்ப வந்து அதையே வாங்கி வாங்க வர்றவங்க போடுவாங்க. இப்படி போடுறாங்களா பாருங்க, எனக்கு நல்லா இருக்கா, இது பொருத்தமா இருக்குதா, இப்படியா, அந்த ப்ளூ கலர் கொடுங்க, அது கூட எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சரி இது நல்லா இருக்கா, ஏன்ப்பா இது நல்லா இருக்கா, எனக்கு கரெக்டாக சூட்டா இருக்கா, எப்படி அழகா இருக்கா, நல்லதா இருக்க மாதிரி இருக்கு. ஏங்க அந்த பக்கத்துல அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்களேங்க, அந்த சாரி காட்டுங்க, அது ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்குது. ஏங்க நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொடுக்குறீங்களா, நான் பார்த்துட்டு தரேன், பரவாயில்ல நீங்க பில் போட்டா கூட பரவாயில்ல, நான் ஒரு தடவை பார்த்துட்டு தரேன், கொடுங்க அந்த சாரி கொடுங்க. இது ரொம்ப அழகா இருக்குங்க, நீங்க இதை எடுத்துருக்கிறீங்களா, இல்லைன்னா நானும் இதை எடுத்துக்கலான்னு அந்த அம்மா ஒரு ஆசிலேஷன்ல தாங்க இருக்கும், எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி நம்ம கேட்ட உடனே என்ன பண்ணுவோம், அது இல்லைங்க நான் பில் போட்டுட்டேன் அப்படிங்க, உடனே இதுவும் வேற வழி இல்லாம இதுல வேற கலர் இருந்தா கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவைய ஒரு வழியா பில் போட்டுருவாங்க. இதுல வந்து நாலாவது ரகக்காரங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, அஞ்சாவது ரகங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துலயும் இப்ப நான் இந்த ப்ளூல ஒன்னு எடுத்துக்கிட்டுமா, இந்த ப்ளூ நல்லா இருக்கு, ஏன்பா இந்த ப்ளூ நல்லா இருக்குது இல்ல, இந்த ப்ளூல ஒன்னு எடுத்துட்டாங்க, இதையும் நம்ம கேஷ் கவுண்டருக்கு போயிருங்க. இப்ப வந்து இந்த பூ டிசைன் இருக்கு பாருங்க, இந்த பூ டிசைன் இது ரொம்ப அழகா இருக்கு, இந்த கலர் என்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கு, இதுலயும் நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து சிந்தட்டிக்ல அந்த சிந்தட்டிக் கொடுங்க, இந்த சிந்தட்டிக் இதுவும் நல்லா இருக்கு, இது கூட நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, இன்னும் என்ன சாரீஸ் இருக்கு புதுசா, இன்னும் புதுசா வந்த நியூ மாடல் ஏதாவது காட்டுங்களேன், அவங்க ஏதாவது ஒரு மாடல் காட்டுவாங்க, இந்த காட்டன் அது இதுன்னு சொல்லிட்டு, இது கூட நல்லா இருக்குங்க, இது மல்மல் காட்டன் தாங்க, இது அழகா இருக்குங்க, ரொம்ப லைட் வெயிட்டா நம்ம போட்டுக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, அதுல ஒன்று கொடுங்க போட்டு பாக்குறேன், ரொம்ப அழகா இருக்காங்க. ஓகே இதையும் செலக்ட் பண்ணிட்டாங்க, இது எல்லாத்தையும் இந்த அஞ்சு புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நீங்க இதெல்லாம் வந்து கேஷ் கவுண்டருக்கு அனுப்பிடுங்க, நான் வந்து எல்லாம் பில் போட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க. அவங்க எல்லா செக்ஷனையும் சுத்திட்டு வருவாங்க, ஆனா ஒரு புடவை கூட வாங்கியிருக்க மாட்டாங்க, நேரம் வீட்டுக்கு போயிருவாங்க. இதுதாங்க நம்ம அஞ்சாவது ரகம். இது இதுலயும் நிறைய தடவை சுத்தி சுத்தி நம்ம புடவையை பார்க்கும்போது நமக்கும் ஒரு அலுப்பு வந்துருங்க, சேல்ஸ்மேனுக்கு எடுத்து கொடுக்கறது கஷ்டமா இருக்குங்க, காலையில ஃப்ரெஷ்ஷா போயிடுங்க, அப்பதாங்க புடவை எடுக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். போனே உங்களுக்கு எந்த புடவை பிடிக்குதோ கண்டிப்பா அந்த புடவையை செலக்ட் பண்ணிருங்க, நீங்க 10 புடவையை பார்த்து திருப்பி அந்த புடவை பார்த்தாலும் அதுதாங்க உங்களுக்கு பிடிக்கும், நமக்கும் வந்து டைம் சேவ் ஆகும், சேல்ஸ்மேனுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல, இல்லைன்னா நம்ம அடுத்த தடவை கடைக்கு
வீட்டுக்குள்ள வரும்போது இதுக்கு வந்துருச்சு காலையிலேயே வந்து கழுத்துருக்குன்னு நினைப்பாங்க. கண்டிப்பா புடவை, அதாவது புடவை செலக்ட் பண்றது ஒரு கலைதாங்க. அந்த கலையில நம்ம கலைக்கிற கலை இருக்குதேங்க, அதுதாங்க தாங்க முடியாத தொல்லையா போயிடும். அதனால பெண்களை நமக்கு புடவை எப்போ ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். அதை எப்படி செலக்ட் பண்றதுங்கிறது ஒவ்வொருத்தருக்கு இருக்க வந்து ஆசையை பொறுத்துங்க. இன்னும் பார்க்கலாம் இன்னும் பார்க்கலாம்னு நினைப்போங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேணும் இல்லையாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட டைம்ல நல்ல சரியா பார்த்து செலக்ட் பண்ணிடுவோங்க. இல்ல உங்களுக்கு அதுக்கு சாரி செலக்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாளைக்கு கூட போயிடலாங்க. இது எல்லாம் விட அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எடுத்த சாரிய ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவாங்க, இது பிடிக்கலினா இந்த கலர் இருந்ததுன்னா நாளைக்கு வந்து மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு. அது அதை விட பெரிய விஷயங்க. இத்தனை எல்லாம் கடந்துதாங்க நம்ம சாரி செலக்ட் பண்றோம். ஓகே நண்பர்களே, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட நீலபான பயணம்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.